ஆர் கே நகர் இடைத்தேர்தல் எப்ப நடக்கும் இப்ப நடக்குமா அப்ப நடக்குமா அப்படின்னு ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில டிசம்பர் இருபத்தி ஒன்னா தேதி ஆர் கே நகர் பண்ணியிருக்காங்க வேட்புமனு தாக்கல் வந்து நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தொடங்குது வேட்புமனு தாக்கலுக்கான கடைசி நாள் டிசம்பர் நாலாம் தேதி வரைக்கும் இருக்கு பரிசீலனை பண்றதுக்கு அஞ்சாம் தேதி அண்ட் வேட்புமனுக்களை திரும்பப்படுறதுக்கான கடைசி நாள் டிசம்பர் ஏழாம் தேதி அப்படின்னு சொல்லிருக்காங்க ஒரு முக்கியமான ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னா யாருக்கு நீங்க ஓட்டு போட்டீங்க அப்படிங்கிறத கண் கன்ஃபார்ம் பண்ணிக்கக்கூடிய ஒரு அக்னாலஜ்மெண்ட் சீட்டும் கொடுத்துருவாங்களாம் அப்படிப்பட்ட ஒரு எந்திரமும் இதில் பயன்படுத்த போறதா சொல்லியிருக்காங்க ஆர்கே நகர் தொகுதியில் எம்எல்ஏவாக இருந்த ஜெயலலிதா மரணமடைந்து கிட்டத்தட்ட ஒரு வருடம் ஆக இந்த நிலையில் அதுக்கு ரீ எலெக்ஷன் நடத்தணும் அப்படிங்கறது விதி யூஸ்வலாக ஆறு மாதங்களுக்குள்ள தேர்தல் நடத்திருக்கணும் அதனால தான் கடந்த ஏப்ரல் பன்னெண்டாம் தேதி ஆர்கே நகரில் எலெக்ஷன் நடைபெறும் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் தேர்தல் பிரச்சாரம் நடக்கும்போது ஆர்கே நகர் எலெக்ஷனுக்காக மட்டும் எண்பத்தி கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க அப்படின்றதுக்கான ஆதாரங்களும் ஆவணங்களும் கைப்பற்றப்பட்டது எங்கிருந்து அப்படின்னா சுகாதாரத்துறை

ஆணையம் இது சம்பந்தமா தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்காணி என்ன சொல்றாருனா நாற்பத்தி ஐந்தாயிரம் போலி வாக்காளர்கள் பேரை ஆர்கே நகர் தொகுதியில் இருந்து நீக்கிருக்கிறோம் பெயர் சேர்க்கறதுக்கும் மனுக்கள் வந்திருக்கின்றன இது குறித்து சென்னை மாவட்ட தேர்தல் அதிகாரியான கார்பரேஷன் கமிஷனர் முடிவு எடுப்பார் அப்படின்னு பிறகு தான் ரெண்டு நாட்கள்ல வாக்காளர் பட்டியல் வெளியாகும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு ஸோ எலெக்ஷன் டேட் அறிவிச்சாச்சு முதல்வர் அணியிலிருந்து யார் போட்டியிட போறாங்க அப்படிங்கிறது தெரியல ஆனால் டிசம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி நடைபெறக்கூடிய இந்த எலெக்ஷன்ல அதிமுக அம்மா அணி சார் வேட்பாளர் நிறுத்தப்படுவது உறுதி அப்படின்னு டிடிவி தினகரனுடைய ஆதரவாளர் தங்க தமிழ் செல்வன் சொல்லியிருக்கிறாரு அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா ஏற்கனவே நின்று அதே தொப்பி சின்னத்தில் நின்று நாங்கள் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதே மாதிரி பிஜேபி சார்பில் யார் போட்டிடுவா அப்படின்னு பார்த்தா கங்கை அமரன் தான் மறுபடியும் வர்றதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஆனால் தமிழிசை சவுந்தரராஜன் என்ன சொல்றாங்கன்னா ஆர்கே நகர் எலெக்ஷனில் ஏற்கனவே நாங்கள் தனிச்சு தான் போட்டிட்டோம் இப்போ எப்படி நாங்கள் போட்டியிடப் போறோம் அப்படின்னு இன்னும் நாங்கள் முடிவு பண்ணல இது சம்பந்தமாக மாநில தலைவர் தலைமையிலான மாநில தேர்தல் குழு கூடி முடிவை எடுக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க

பட் கமல்ஹாசனை பொறுத்த வரைக்கும் அவர் அடிக்கடி போய் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கக்கூடிய பினராயி விஜயனை சந்திக்கிறாரு கேரளாவில் ஸோ பினராயி விஜயனை சந்திக்கிறதுனால தமிழ்நாட்டில் இருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அவர் சப்போர்ட் பண்ணுவாரா அவங்க எலெக்ஷன் நின்னாங்கன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாரா இல்லை ஆம் ஆத்மி நின்னாங்கன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாரா ரெண்டுமே இல்லாமல் டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணுவாரா அப்படின்னு பல கேள்விகளும் எழுது ஆனால் கமல்ஹாசனை பொறுத்த வரைக்கும் இந்த எலெக்ஷனில் மியூட் மோட்ல தான் இருப்பார் யாருக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டார் ஏன்னா திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணார் அப்படின்னா ஆல்ரெடி இவர் டிஎம்கேவுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால தான் அதிமுகவை எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்காருன்னு இவர் மேல வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டுகள் எல்லாம் உண்மையாகிடும் அதனால டிஎம் சப்போர்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இல்ல அப்படின்னு சொல்லப்படுது பட் கமல்ஹாசனுடைய நெருக்கமாக இருக்கிற சில பேர் என்ன சொல்றாங்கன்னா அநேகமா இந்த தேர்தலில் கமல் யாருக்குமே வாய்ஸ் கொடுக்க மாட்டார் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா தமிழகத்துல இடைத்தேர்தல் எப்படி நடந்தாலும் அதுல ஆளுங்கட்சி தான் வெற்றி பெறும் அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயம் தானே அதனால இந்த எலெக்ஷன்ல இவர் யாருக்கும் சப்போர்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இல்ல பேசாம இருக்கிறதுக்கு தான் விரும்புவார் அப்படின்னு சொல்றாங்க